ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்டடி வித்ஸ் காலேஜ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம்னா டென் திங்ஸ் டூ பிஃபோர் அட்டம்ட்டிங் நீட் ஓகே ஸோ இந்த வீடியோ நீங்கள் நீட் அட்டெம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கீங்க அவரை நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் டைம் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு கூட நிறையா வந்து சேரும் ஓகே ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ண வந்து தெரிய வேண்டியது என்னென்னா மார்க்ஸ் அண்ட் டியூரேஷன் மார்க்ஸுங்கிற பட்சத்தில் நீட் எக்ஸாம் எவ்வளோ மார்க்ஸ் ஓகே ஸோ நீட் எக்ஸாமோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி மார்க்ஸ் ஓகே ஸோ செவன் டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த செவன் டுவெண்ட்டியில் பயாலஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கும் ஃபிசிக்ஸ் எவ்வளோ மார்க் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மார்க்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மார்க்ஸ் ஸோ டோட்டலி நீங்கள் செவன் டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸோ இப்போ இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃப் யூர் மார்க்ஸ் ஆர் ஃப்ரம் பயாலஜி அண்ட் ரிமைனிங் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரீரியில் அதாவது டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன் கெமிஸ்ட்ரியில் வந்து ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் எதுக்கு மோர் பிரயாரிட்டி ஆர் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது பாலாலஜி இஃப் யூஆர் ஸ்ட்ராங்கர் பயாலஜியில் நீங்கள் ஸ்ட்ராங்கராக இருந்தால் மேக் இட் மோர் மேக் இட் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகுங்க அண்ட் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வீக்காக இருந்தால் ஜஸ்ட் அதையும் லேர்ன் பண்ணிக்கோங்க இன் கேஸ் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருந்து பயாலஜியில் வீக்காக இருக்கீங்கன்னா நீங்கள் யூ ஹவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் பயாலஜி ஸோ நீங்கள் உங்களோட கம்ஃபர்டபுக்கு பொறுத்தபடி யூ ஹவ் டு மேக் இட் ஸ்ட்ராங்கர் ஓகே யா நெக்ஸ்ட் டியூரேஷன் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் டெஸ்ட் எழுத போகிறீங்க சோ இட் இஸ் அபவுட் த்ரீ ஹார்ஸ் ஓகே ஸோ த்ரீ ஹார்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க அண்ட் நீங்கள் த்ரீ ஹார்ஸ் டெஸ்ட் எழுத போகிறீங்கனாலுமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் ஹாலில் என்ட்ராய் ஆயிடுவீங்க ஸோ தட் உங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ டியூரேஷன் ஆஃப் த டெஸ்ட் இஸ் த்ரீ ஹார்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓகே ஸோ இந்த ட்ரெஸ் கோட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன ட்ரெஸ் கோட் போடணும் என்னென்ன ஃபீமேலுக்கு என்னது மேலுக்கு என்னதுங்கிறத ட்ரெஸ் கோட் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுவேன் அண்ட் இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஓகே ஸோ ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் துப்பட்டா அலவுட் கிடையாது அண்ட் ஃபுல் ஃபுல் ஸ்லீவ்ஸ் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் போத் மெம்பர்ஸ்க்கும் அலௌட் கிடையாது ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஆர் நாட் அலோட் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் ஜீன்ஸ் ஜீன்ஸ் இஸ் நாட் அலௌட் ஓகே ஸோ சம் சென்டர்ஸில் வந்து துப்பாட்டாக போட்டு வரதை பெர்மிட் பண்ணுவாங்க சில சென்டரில் பெர்மிட் பண்ண மாட்டாங்க ஸோ அதுபடி நீங்கள் எப்படின்னு பார்க்கணும் ஓகே அண்ட் தென் டீ ஷர்ட்ஸ் ஆர் நாட் அலவுட் ஓகே ஸோ டீ ஷர்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் வச்ச ட்ரெஸ் அண்ட் கிராண்ட் கிராண்ட் இது அண்ட் ரிங்ஸு ஓகே ஸோ ரிங்ஸ் இயர் ரிங்ஸ் எந்த விதமான ஆர்னமெண்ட்ஸ் அண்டு ரிலீஜியஸ் ரோப்ஸ் எதுவுமே வீட்டுக்கு அலோட் கிடையாதுங்கிறது நீங்கள் மறந்துடறீங்க ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ரிலீஜியஸ் ரோப்ஸ் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா இது பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க பட் சிக்ஸ்க்கு டே தி கேன் விய அட் அர்பன் முஸ்லீம்ஸ்க்கு ஃபர்தாக் ஹிஜாப் எல்லாம் வியர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் அண்ட் மெட்டல் ஐட்டம்ஸ் எதுவுமே வியர் பண்ணாதீங்க பிகாஸ் மெட்டல் ஐட்டம்ஸ் மெட்டல் டிடெக்டாரில் சவுண்ட் கேட்டுச்சுன்னா யூ வில் நாட் பி அலவுட் டு ரைட் தி எக்ஸாம் ஓகே யா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் அகெயின் நான் ட்ரெஸ் கோட் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு செப்பரேட் வீடியோ தனியாக போடுறேன்

கொடுத்துருக்க ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோவையும் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் சிக்னேச்சர் எந்த சிக்னேச்சர் வந்து நீங்கள் அவங்க ஆக்சுவலி இட் ஷுட் பி யுவர் உங்களோட ஃபுல் நேம் தான் எழுத மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அண்ட் ஃபோட்டோ டேட் டேட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுக்க போகிற இந்த நீட்டுக்கு கொடுக்க போகிற அப்ளிகேஷன் ஃபோட்டோ தான் உங்களுக்கு காலேஜ்லேருந்து இருந்து கடைசி நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் ஸோ ஃபோட்டோ கொடுக்கையில் கேர்ஃபுல்லாக கொடுங்க க்ளியராக இருக்கிற ஃபோட்டோவும் அண்ட் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ அதாவது ஒன் இயர்க்கு எடுத்து முன்னாடி எடுத்த ஃபோட்டோ நீங்கள் பெட்டர் நான் என்னோட சஜஷன் என்னென்னா உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் நீட் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆன அன்றைக்கு கூட நீங்கள் எடுத்து கொடுக்குறது இட் வில் பி குட் அண்ட் பெட்டர் ஓகே யா நெக்ஸ்ட் ஃபோர்த் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரிஸ் ஓகே ஸோ ஸ்டேஷ்னரி இன் த சென்ஸ் பென் பென்சில் ஸ்கேல் இது எல்லாமே ஓகே ஸோ இது எல்லாமே யூ ஆர் நாட் சப்போஸ் டு பிரேக் தே வில் ப்ரொவைட் அ பிளாக் பால் பாயிண்ட் பென் ஓகே ஸோ பிளாக் என்டையை வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் ப்ரொவைட் பண்ணுவாங்க விச் வில் பி ரீகலெக்டட் ஓகே ஸோ ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் தே வில் ப்ரொவைடட் ஸோ யூ யூ டோன்ட் ஹேவ் டு வரி எதுக்கும் ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க இன் கேஸ் கேட்டாங்கன்னா பட் பென் வந்து யூஸ்வலாக எக்ஸாம் ஹால்க்குள்ளே அலோட் கிடையாது ஓகே யா அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் ஸோ எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட நீட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியில் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கேட்பாங்க நீட் அப்ளிகேஷனில் டாப் ஃபோர் ப்ரையாரிட்டி கேட்பாங்க அந்த டாப் ஃபோர் ப்ரையாரிட்டியில் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டர் எதுவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கம்ஃபர்டபுள் தேர்ட் நெக்ஸ்ட் கம்ஃபர்டபுள் ரீச் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் ஃபில் பண்ணுங்கள் ஆர்டரை மாற்றி ஃபில் பண்ணிடாதீங்க ஓகே ஸோ இந்த ஆர்டரில் மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன இதை கொடுத்துருக்கீங்களோ அந்த சென்டரே அலாட் ஆகிடும் ஓகே ஸோ எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த நாலு சென்டரில் எந்த சென்டருமே அலாட் ஆகலை ஃபார் டிஸ்டன்ஸில் உள்ளது அலாட் ஆயிருக்குனா அங்கே போய் நீங்கள் டைமுக்கு ரீச் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க யூ ஹவ் டு பி மீன் டைம் அண்ட் சப்போஸ் இந்த நாலு சென்டர்லேயுமே ஏதாச்சும் உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறதானேன்னு சொல்லிட்டு யூ ஹா யூ ஷுட் நாட் பி கேர்லெஸ் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் ரிகார்டிங் திஸ் ஆல்சோ ஓகே அண்ட் தென் சிக்ஸ்த்து சென்டர் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா சீட்டிங்ஸ் ரிகார்டிங் த சீட்டிங் சீட்டிங்ஸ் தான் ஒரு பெஞ்சில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஓகே ஸோ முன்னெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெஞ்சில் டூ மெம்பர்ஸ் வில் பி சீட்டட் பட் ரிகார்டிங் த கோவிட் போன டைம் இங்கே வந்து ஒன்லி ஒன் மெம்பர் இஸ் அலவுட் டு சீட் ஓகே ஸோ ஒரு மெம்பர் அண்ட் எப்படி ஓகே ஸோ அதனால இந்த டைம்லேயும் மோஸ்ட்லி உங்களுக்கு ஒன்லி ஒன் மெம்பர் வில் பி அலவுட் டு சீட் மோர் எக்ஸாம் சென்டர்ஸ் ஒன் மெம்பர்னா இப்போ சப்போஸ் இந்த பெஞ்ச் இங்கே இருக்குன்னா ஒன் பர்சன் வில் பி சீட்டட் ஹியர் ஒன் வில் பி சீட் ஹியர் ஒன் வில் பி சீட்டட் ஹியர் அண்ட் ஒன் வில் பி சீட் ஹியர் அண்ட் உங்களோட கரஸ்பாண்டிங் ரோல் நம்பர்ஸ் வந்து அங்கே உங்கள் டெஸ்கில் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ யூ டி நாட் டு ஹவ் டு வரி உங்களோடய ஹால் நம்பர் ஹால் நம்பர் வந்து உங்களுக்கு வெளியில் நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களோட கரெக்ட் ஹால் நம்பருக்கு போய்க்கலாம் ஒரு டீச்சர் இருப்பாங்க உங்களுக்கு வெரிஃபை பண்ண

நீங்கள் எப்போ டெஸ்ட் எழுதுறதுக்கு போகணும் ஓகே ஸோ பிஃபோர் ஹாஃப் அன் ஹவர் யூ ஹவ் டு பி தேர் பெட்டர் வந்து பிஃபோர் ஒன் ஹார் தி எக்ஸாம் கமெண்ட்ஸஸ் யூ ஹவ் டு பி தேர் ஓகே ஸோ போன டைம் வந்து கோவிடில் வந்து செப்பரேட் செப்பரேட் மெம்பருக்கு செப்பரேட் செப்பரேட் பர்சனுக்கு ஹால் டிக்கெட்டில் வந்து என்ட்ரிங் டைம் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைம் அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ ஹாவ் டு என்டர் ஆர்எல்ஸ் நீங்கள் எப்போவுமே ஒன் ஹார் முன்னாடி போயிருக்கிறது இட் இஸ் வெரி வெரி குட் அண்ட் எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரு கோவிட் சிச்சுவேஷனில் போன டைம் வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட்டில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஒவ்வொரு பிளாக் விட்டாங்க இந்த டைம் அப்படி தான் விடுவாங்க ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் தட் டூ ஓகே ஸோ டைமிங் மெயின்டெயினிங் த டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சென்டருக்கு லேட்டாக போனால் உங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க தட் இஸ் ஆஃப்டர் ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் இஃப் த எக்ஸாம் இஸ் கமன்சிங் ஃப்ரம் டூ டு ஃபைவ் ஓகே ஸோ டூ டூ ஃபைவ் பிஎம் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு நடக்கும் ஸோ ஆஃப்டர் ஒன் தேர்ட்டி பிஎம் நோ ஒன் வில் பி அலோவ் இன்சைட் இன்சைட் த எக்ஸாம் ஹால் ஓகே ஸோ இதையும் பார்த்துக்கோங்க அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் ஓகே ஸோ ஓஎம்ஆர் ஷீட் பொறுத்த வரைக்கும் உங்களோட கொஷின் புக்லெட் இருக்கும் உங்களோட கொஷின் புக்லெட் குள்ள தான் உங்களோட ஒஎம்ஆர் ஷீட் இருக்கும் அண்ட் உங்களோட கொஷின் புக்லெட் வந்து சீல் இட் வில் பி சீல்டு டோர் ஓப்பன் இட் பிஃபோர் அது இன்விஜிலேட்டர் இன்ஸ்ட்ரக்ட் சிவ் ஓகே ஸோ உங்களோட அந்த உங்களோட அந்த இன்விஜிலேட்டர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு முன்னாடியுமே இந்த சீலை அவசரப்பட்டு பிரிச்சிடாதீங்க ஆல்வோஸ் யூ வில் நாட் பி அலவுட் டு ரெட் த எக்ஸாம் ஓகே ஸோ அவங்க சொன்ன பிறகு சீலை ஓப்பன் பண்ணுங்கள் அண்ட் வைல் ஓப்பனிங் த சீல் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ தட் த கொஷின் பேப்பரோ ஷீட்டோ ட்ளியாக ஆகாத மாதிரி அண்ட் அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் நான் உங்களுக்கு கொஷின் பேப்பரை ஷோ பண்ணுறதுக்கானே தனியாக ஒரு வீடியோ போடுறேன் தட் இஸ் அவ்வளோ கொஸ்டின் பேப்பர் லுக் என்னென்ன ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் நேம் அந்த அந்த கிரெட் என்னெலாம் கேட்பாங்க ஸோ அதை ஃபில் பண்ணணும் அண்ட் ரிகார்டிங் த ஓஎம்ஆர் ஷீட் ஹிய கம்ஸ் த கேர்ஃபுல் பார்ட் ஓகே ஸோ உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆஃபீஸ் காப்பி இருக்கும் டோன்ட் ரிமூவ் தட் இன் எனி சென்ஸ் ஓகே ஸோ இன் கேஸ் உங்க உங்கள் பேப்பரில் எதுவும் மிஸ்டேக் இருக்குது நீங்கள் ரீவல்யூட் பண்ணால் உங்கள் ஆஃபீஸ் காப்பி வில் பி யூஸ் ஃபார் எவல்யூஷன் ரீ எவல்யூஷன் ஸோ டோன்ட் டியர் தட் பின்னாடி இருக்கிற ஆஃபீஸ் காப்பியோ எந்த காரணத்துக்கு ஒன்றும் டியர் பண்ணிடுறீங்க அண்ட் ஓஎம்ஆர் ஃபில் பண்ணியிலையும் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் தட் தட் உங்களோட ரோல் நம்பர் உங்களோட ரோல் நம்பருக்கு வந்து நிறைய இது இருக்கும் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இட் வில் பி லைக் திஸ் ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் லைக் தட் இட் வில் பி ஸோ அதை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத உங்களோட இன்விஜிலேட்டர் இன்ஸ்ட்ரக் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி யூ ஹாவ் டு ஃபில் இட் ஓகே ஸோ ஒரு என்ன சொல்ல ஒரு பதட்டத்துலையும் இதுலேயுமே தப்பு தப்பாக ஃபில் பண்ணி வச்சிடறாதீங்க அண்ட் இந்த இதில் தான் நிறைய பேர் மேஜராக மிஸ்டேக் பண்ணுவாங்க ரோல் நம்பர் ஃபில் பண்ணுறது இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் என்ன என்னென்னா ஒரு உங்களோட ஒரு பதட்டத்தில் நேரம் இந்த ரோல் நம்பர் ஃபில்டர் பண்ணுற மா பாக்ஸில் மிஸ் பண்ணிடாதீங்க இட் வில் பி வெரி வெரி

ஓகே ஸோ நீங்கள் யோசிக்கலாம் எப்படி இந்த ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருமே சேம் மார்க் தானே எதுக்கு இவ்வளோ வேரியேஷன் இருக்குதுன்னு இந்த ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பயாலஜி மார்க்ஸ் ஓகே ஸோ உங்களுக்கு ரேங்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பயாலஜி மார்க்ஸ் பார்ப்பாங்க இந்த ஸ்டூடெண்டோட பயாலஜி மார்க் இந்த ஸ்டூடண்ட்டை விட பயாலஜி மார்க்கோட கிரேட்டராக இருக்குது ஓகே அண்ட் தென் தே வில் சீ கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் ஓகே ஸோ கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் ஃபஸ்ட்டு பயாலஜி மார்க்கும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருந்தால் தே வில் தேவையில் த கெமிஸ்ட்ரி மார்க் அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட கெமிஸ்ட்ரி மார்க் ஈஸியாக இருக்குது ஸோ கெமிஸ்ட்ரி மார்க்கும் ஈஸியாக இருக்குன்னா தே வில் சீ த ஏஜ் ஹூ இஸ் ஓல்டர் ஓகே ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஓல்டராக இருக்காங்க யார் வந்து

உங்களோட மார்க்கை விட உங்களுக்கு விச் இஸ் இம்பார்டன்ட் இஸ் யூர் ரேங்க் ஸோ நீங்கள் அட்டெம்ப் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டின் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் ஓகே ஸோ நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்ணதுக்கு யூ ஹவ் டு ட்ரை அவாய்ட் பண்ணி அண்ட் யூ ஹவ் டு இம்ப்ரூவ் யர் ரேங்க் ஓகே ஸோ ரேங்க் ஷுட் பி இம்ப்ரூவ் ஓகே ரேங்க் நீங்கள் கீழே வரதான் கீழே வரனா கீழே கம்மியாகிட்டே வந்தால் தான் உங்களோட வாட் இஸ் தட் ஆல் இந்தியா ரேங்க் அண்ட் யோர் ஸ்டேட் கோட்டா ரேங்க் எவ்ரி திங் கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் வந்தால் தான் உங்களுக்கு காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஈவன் ஈவன்தோ நீங்கள் சேம் மார்க் எடுத்தும் உங்களுக்கு ரேங்க் இல்லைனா ஒரு ரேங்க்கில் கூட மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் யுர் ரேங்க்ஸ் ஓகே யா நெக்ஸ்ட் டென்த் திங் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் அண்ட் ஸ்லீப் ஓகே ஸோ நீட்டுக்கு வந்து மை பெட்டர் ஒப்பீனியன் இஸ் பிஃபோர் ஒன் மந்த் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ரிவைசிங் யுவர் போர்ஷன்ஸ் அண்ட் சிலபஸ் ஓகே ஸோ ஒன் மந்த்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆகஸ்டில் தான் யூ ஹவ் டு ஸ்டார்ட் ரிவைஸிங் ஃப்ரம் பிஃபோர் தட் மந்த் ஓகே யாம் யூ ஹவ் டு ஸ்டார்ட் யர் ரிவிஷன்ஸ்

பிஃபோர் அட்டம்ப்டிங் நீட் ஓகே அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்டடி வித் காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்